அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவாஸ் இன்று நம்ம எல்லோருமே பொன்னியின் செல்வன் பற்றி தான் ஆர்வமாக பேசிக்கொண்டு இருக்கிறோம் அதுல வரலாற்றியே உலுக்கிய ஆதித்ய கரிகாலனுடைய கொலை பற்றியும் ஆயிரம் ஆண்டுகளாக அவிலாத மர்ம முடிச்சியாக இருந்து கொண்டு இருக்கின்ற சில மர்ம தகவல்களையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமரர் கல்கியுடைய காவியத்தை கையில் எடுத்து இருக்கிறார் இயக்குனர் மணிரத்னம் பொன்னியின் செல்வன் வர்மனாக ஜெயம் ரவியும் வந்திய தேவனாக கார்த்தி ஆதித்ய கரிகாலனாக விக்ரம் நந்தினியாக ஐஸ்வர்யா ராய் குந்தவையாக என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்தோடு படமாக உருவாகி வருகிறது பொன்னியின் செல்வன் கதையின் பெயரில் வரக்கூடிய பொன்னியின் செல்வன் கதாபாத்திரம் வேறு யாருமல்ல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சோழ தேசத்தை ஆண்ட தஞ்சை பெரிய கோவிலை கட்டி எழுப்பிய ராஜராஜன் தான் அரசராக பதவியேற்க அவர் அரசன் சுந்தர சோழனின் மூத்த மகனா என்றால் இல்லை அவர் பார்த்தீங்கன்னா இளைய மகன் அப்படி என்றால் மூத்த மகன் யார் அதுதான் பார்த்தீங்கன்னா கரிகாலன் அதாவது ஆதித்ய கரிகாலன் அவர் ஏன் அரசனாக பதவி ஏற்கவில்லை பதவியேற்கவில்லை கேள்வியில்தான் மூச்சே அடங்கி இருக்கிறது அடுத்த அரசராக பதவி ஏற்க இருந்த தான் ஆதித்ய கரிகாலன் பாத்தீங்கன்னா கொலை செய்யப்பட்டு விட்டார் ஆனால் அவரை யார் கொலை செய்தது என்பது இன்று வரைக்குமே யாருக்குமே தெரியாது கல்கியும் தனது நாவல்ல பாத்தீங்கன்னா இக்கேள்வியை பதிலளிக்காமல் தான் கடந்து இருப்பார் அதாவது கடம்பூரில் உள்ள சம்புவரையர் மாளிகையில தான் அந்த கொலையானது கற்பனை கதாபாத்திரமான நந்தினியை பார்க்க செல்வார் ஆதித்ய கரிகாலன் அதே அறையில தான் யாழ் களஞ்சியத்துல வந்தியத்தேவனும் அவருக்கு பின் பழுவேட்டையரும் ஒளிந்து இருப்பார் பாண்டிய நாட்டின் ஆபத்துக்களான ரவிதாசன் இடுமன் காரி ஆகியோர் வேட்டை மண்டபத்தில் கரிகாலன கொள்ள நந்தினியின் அழுகை சமைஞ்சைக்காக காத்தியிருப்பார் கடைசியாக வந்தியத்தேவனுடைய அறைக்கு பின்பக்கம் உள்ள அறையில அவனை காதலித்த மணிமேகலை பார்த்தீங்கன்னா ஒளிந்து இருப்பாள் நந்தினிக்கும் கரிகாலனுக்கும் மிகப்பெரிய வார்த்தை யுத்தமே பார்த்தீங்கன்னா அப்போது நடந்து கொண்டு இருக்குங்க நந்தினி தன்னுடைய பிறப்பின் ரகசியத்தை போட்டு உடைப்பாள் தான் பாண்டிய மன்னனின் மகள் என்பதை குறிவிட்டு ஓவென்று பார்த்தீங்கன்னா கதறி அழுவாள் அப்போது தான் வந்தியத்தேவன் எழுந்து கரிகாலனை நோக்கி செல்ல முற்படும் தான் பழுவேட்டையர் அவனை பிடித்து தாக்குவர் அந்த தாக்குதல்ல அவன் மயக்கமாகி விடுவான் அறையானது ஏதுமின்றி திடீரென பார்த்தீங்கன்னா இருளாகும் மீண்டும் விளக்குகள் சுடர்விடும் போதுதான் சோழ நாட்டுடைய ஒளியானது அணைந்து இருக்குங்க ஆதித்ய கரிகாலன் மறைந்திருப்பார் ரத்த வெள்ளத்துல கொல்லப்பட்டு இருப்பார் யார் கொஞ்சது அவர ஆதித்ய கரிகாலன் நண்பனான வந்தியத்தேவரன் அவனது வேண்டுகோளுக்கு ஏற்றுதான் சோழம் அரண்மனைக்குள்ளே நுழைந்து இருப்பார் அவர் மீதுதான் கொலைப்பலியானது விழும் ஆனால் கொலை நடைபெற்ற அந்தத் தருணம் அவர் பழுவேட்டையாரால் தாக்கப்பட்டு மூர்ச்சையாகி இருப்பார் ஆக கொலை நடந்தது கூட அவருக்கு தாமதமாக தான் தெரியவிடும் ஆதலால் அவர் கொலை செய்திருக்க வாய்ப்பு இல்லை என்று கல்கி நிரூபித்து இருப்பார் ஆதித்ய கரிகாலன் கடைசியாக பேச வந்தாரே அந்த நந்தினி அது வேறு யாருமில்ல பழுவேட்டையரின் மனைவிதான் தன்னுடைய மனைவி தன்னை இத்தனை காலம் ஏமாற்றிய விவகாரத்தை முழுமையாக அறிந்து அவர் மீதான கொலை வெறியோடு தான் அந்த அறைக்குள் வந்து இருப்பார் பழுவூரார் ஆனால் ஆதித்ய கரிகாலன அவர் கொல்ல அவருக்கு பெரிய நோக்கம் எல்லாம் இருக்காது என்பதால் அவரையும் கொலையாளி பட்டியலில் இருந்து தூக்கியிருப்பார் கல்கி ஆனால் வந்தியத்தேவன் மீது பழியானது விழுந்தபோது அவன் கொலை செய்யவில்லை என்பதை முழுமையாக அறிந்த ஒரே நபர் வலுவுறார்தான் ஏனென்றால் அவனை தாக்கி மூர்ச்சியாக்கியதே அவர்தானே அல்லவா அதனால்தான் நான் தான் கொலை செய்தேன் என்று சோழ சபையில் பழியை ஏற்க முன்வந்து இருப்பார் ஆனால் கொலைக்கான நோக்கம் அடிப்படி அடிப்பட்டு போகவே அவரை கொலையாளியாக சபை ஏற்காமல் நிராகரித்து இருக்குங்க வந்தியத்தேவன் மீது பழி விழுந்தபோது தான் அதை ஏற்க பழுவேட்டையர் மட்டுமே முன்வரவில்லை அதையும் மீறி ஒரு குரலானது உறக்க ஒழித்தி இருக்குங்க அதுதான் மணிமேகலை அது அவன் மீது இருக்கக்கூடிய காதலால் ஒழித்த குரல் அப்படின்னு சொல்லலாங்க இத்தனைக்குமே அது ஒருதலை காதல் தான் ஆனால் பழுவூராருக்கு சொன்ன அதே நோக்கம் இல்லாத தன்மை அப்படியே மணிமேகலைக்கும் பொருந்தும் தான் கல்கி மணிமேகலை மீது அனுமதித்து இருக்க மாட்டார் கரிகாலன கொலை செய்யக்கூடிய தூரத்துல அந்த அறையில இருந்த ஒரே ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நந்தினி மட்டும்தான் கல்கியும் இத கவனமாக சொல்லி இருப்பாரு ஆனால் திட்டமிட்டபடி நந்தினி ஓவென்று அழுந்தியிருப்பார் அதன் அர்த்தம் கொலை செய்ய ரவிதாசனை அழைப்பதற்காக சமிஞ்சை விடுக்கப்பட்டது என்பதுதான் கொலை செய்ய ஒருவர் வரும்போது ஏன் வேண்டும் என்று அவரே கொலை செய்ய வேண்டும் இந்த கேள்விதான் நந்தினியை சந்தேக எல்லையை விட்டு சற்று வெளியே நகர்த்துகிறது ஆனால் மற்றவர்களுக்கு ஒரு நோக்கம் சொல்லப்படாமல் போனதே அந்த நோக்கம்தான் நந்தினிக்கு உண்டு நந்தினியின் தந்தையான பாண்டிய மன்னன தலையை வெட்டி அவள் கண்முன்னே கொன்றது வேறு யாரும் இல்ல ஆதித்ய கரிகாலந்தான் அவன் பெயரே வீரபாண்டியன் தலை கொண்ட கோபர சேரி ஆதித்ய கரிகாலந்தான் இப்படி இருக்கையில தன்னுடைய தந்தையை கொன்றவனை கொலை செய்ய நந்தினி ஏன் வாழைந்தி இருக்கக்கூடாது கூடாது இந்த கேள்விதான் நமக்கு எழுகிறது இல்லையா கல்கிக்கும் எழுந்திருக்குமோ என்னவோ நந்தினி கொலை செய்யவில்லை என்று நாவல்ல ஒரு இடத்துல கூட பாத்தீங்கன்னா சொல்லவே இல்லை கொலை செய்ய அழுகை சமிஞ்சையை நந்தினி கொடுத்தாகி விட்டது மீண்டும் வெளிச்சம் வரும்போது கரிகாலன் பூத உடல்தான் அந்த அறையில கிடந்தது இடையில பாண்டிய நாட்டின் ஆபத்துக்களான ரவிதாசன் இடுபன்காரி ஆகியோர் வந்து கரிகாலனை கொன்றதற்கு ஒரு சாட்சி கூட கிடையாது ஆனால் அவர்கள் கொள்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் கொலை செய்ய அவர்களுக்கு வலுவான நோக்கமும் இருந்தது என்பதை கல்கி பாத்தீங்கன்னா அடிக்கோட்டியிட்டு காட்டி இருப்பார் அந்த அறையில நுழையும் போது கரிகாலன் தனது வாளோடு தான் நுழைந்து இருப்பார் காதலியாக நினைக்கும் பெண்ணை பார்க்க ஏன் அவர் வாளோடு வந்தார் வந்த இடத்துல வாக்குவாதம் தான் இறுதியாக நந்தினி பாண்டிய மன்னனின் மகள் என்ற அதிர்ச்சி உண்மை வெளியான போது தனது வாளால் வெட்டி கொண்டு ஏன் அவர் தற்கொலை செய்திருக்க கூடாது இந்த கேள்விகளின் பக்கம் தான் கல்கி சென்றிருக்க மாட்டார் தற்கொலை செய்யக்கூடிய அளவு கோலை கதாபாத்திரமாக ஆதித்ய கரிகாலன உருவாக்கி இருக்க மாட்டார் கல்கி இந்த கேள்விக்கு இன்று வரைக்குமே தெளிவான விடை கிடைக்கவில்லை என்பதே உண்மையாகும் கல்கியும் இதன் காரணமாகவே கொலையாளி இவர்தான் என்று யாரையுமே கை இருக்க மாட்டார் ஆனால் கொலைக்கு உதவியவர்கள் என்ற வகையில் ரவிதாசன் உள்ளிட்ட பாண்டிய நாட்டு ஆபத்து மக்களுக்கு தண்டனையை வழங்கியிருப்பார் ராஜராஜ சோழன் அந்த தண்டனை தான் சோழ நீதி வரலாற்றில் கொடுக்கப்பட்ட புதுவிதமான விதமான தண்டனையாகவே பார்க்கப்படுகிறது உடையார்குடி கல்வெட்டில் இப்போதுமே காண கிடைக்கிறது அந்த தண்டனை அப்படி என்ன அது என்று கேட்டால் சிம்பிகளால் சொல்லி விடலாம் அதாவது சிம்பிளா சொல்லிடலாம் சிட்டிசன் படத்துல அத்திப்பட்டி கிராமத்தை காணாமலாக்கிய அரசு அதிகாரிகளுக்கு அஜித் வழங்கி சொல்வாரே அந்த தண்டனை தான் அது நாட்டுக்குள்ளேயே நாடற்றவர்களாகவும் சொந்த பந்தம் சூழ அனாதையாகவும் வினோத தண்டனை அப்படத்தின் வசனகர்த்தா பாலகுமாரனும் ராஜராஜ சோழனின் கதையை உடையார் என்ற பிரம்மாண்ட நாவலாக எழுதியிருப்பார் அவர்தான் இந்த வினோத தண்டனையை கதைக்குள் புத்திசாலித்தனமாக நுழைத்தியிருப்பார் கொலை செய்து இருந்தால் மரண தண்டனை கொடுக்கப்பட்டு இருக்கும் ஆனால் நேரடி சாட்சி ஏதும் இல்லாததால அதிகபட்ச தண்டனையாக இது வழங்கப்பட்டதாக சொல்லப்படுவதும் உண்டுங்க இதுல இன்னொரு தரப்பு வாதமும் முன்வைக்கப்படுகிறது கொலை குற்றம் சாட்டப்பட்ட ரவிதாசன் சோமன் பரமேஸ்வரன் ஆகிய மூவருமே பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சோ அதனால அவர்களுக்கு மரண தண்டனையை கொடுக்கும் பட்சத்தில் அதனால் நிறைய எதிர்வினை ஏற்படும் என்பதால அதனை அவர் தவிர்த்ததாகவும் சொல்லப்படுகிறது சரி கொலை செய்தது you தெரியாது ஆயிரம் ஆண்டுகளாகவே விடை தெரியாமல் தொக்கி நிற்கும் கேள்வி அது தனது ஆதித்ய கரிகாலன் கதாபாத்திரத்தில் இக்கொலையை எப்படி கையாண்டு இருக்கிறார் மணிரத்னம் என்பதை நம்ம பொறுத்திருந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாங்க மேலும் நீங்கள் பொன்னியின் செல்வன் கதையை முழுமையாக படித்து இருக்கிறீர்களா இல்லைனா இந்த பொன்னியின் செல்வன் படத்திற்கு பிறகு தான் இதனுடைய கதையானது உங்களுக்கு தெரியுமா இந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு மனதிற்கு ரொம்பவே நெருக்கமான வகையில் பிடித்து இருந்தது என்பது குறித்த தகவலையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க அதே போல இந்த பொன்னியின் செல்வன் கதாபாத்திரத்துல உங்களுக்கு ரொம்பவே பிடித்து இருந்த கதாபாத்திரமானது என்ன அதாவது பொன்னியின் செல்வன் படத்துல வரக்கூடிய நிறைய கதாபாத்திரங்களை நம்ம பார்த்திருப்போம் இதுல உங்களுக்கு எது ரொம்பவே மனதிற்கு பிடித்தமான வகையில் இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க அதாவது வந்தி தேவனா இல்லைனா வந்து பொன்னியின் செல்வனா இல்லைனா ஆதித்ய கரிகாலனா அதே போல நந்தினியா குந்தவையா என்பது போன்ற உங்களுடைய கருத்து என்ன யாருடைய கதாபாத்திரம் உங்களுடைய மனதிற்கு ரொம்பவே நெருக்கமான வகையில் இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க அதே போல் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்டில் மறக்காம ஷேர் பண்ணுங்க எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் அமைந்து இருக்குங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ